நெல் மற்றும் கரும்புக்கு குறைந்தபட்ச ஆதார விலை உயர்த்தப்படும் என்று தேர்தல் அறிக்கையில் அறிவித்துவிட்டு நிதிநிலை அறிக்கையில் குறைவாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக கண்ணத்துக்கடவு சட்டமன்ற உறுப்பினர் தாமோதரன் விமர்சித்துள்ளார். பேரவையில் பட்ஜெட் விவாதத்தின் போது பேசிய அவர், அதிமுக ஆட்சியில் மேற்கொண்ட துரித பணிகளால் கடந்த 8 ஆண்டுகளில் 100 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மக்காச்சோளம் பயிரில் படைப்புழுவின் தாக்கம் அதிகரித்து வருவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். நெல்லுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை 2500 ரூபாயாகவும் கரும்பு குவிண்டாலுக்கு 4000 ரூபாயாகவும் உயர்த்தப்படும் என்று தேர்தல் அறிக்கையில் தெரிவித்த திமுக தற்போது நிதிநிலை அறிக்கையில் அதனை குறைவாக அறிவித்துள்ளதாக குற்றம் சாட்டினார். இதேபோல நீராபானம் உற்பத்திக்கு முக்கியத்துவம் தருவோம் என்று திமுக தேர்தல் அறிக்கையில் தெரிவித்த நிலையில் அது குறித்தும் எந்த அறிவிப்பும் இல்லை என்று சுட்டிக்காட்டினார்.